சிறிய இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் நாங்கள் ஐபிசி தமிழின் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இயற்கை எவ்வளவு தூரம் எங்களை உதவுகிறது, எங்களுக்கு உதவுகிறது, நாங்கள் எவ்வளவு தூரம் இயற்கையை மதிக்கிறோம் என்பது பற்றி எல்லாம் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆமாம், இயற்கை பற்றி நாங்கள் சொல்லும் போது சூரியனை பற்றி சொன்னோம், மரங்கள் பற்றி சொன்னோம், அதுபோல நீரை நாங்கள் மறக்கக்கூடாது அல்லவா. அந்த நீர் நீர் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். தண்ணீர், இந்த தண்ணீர் குடிநீர் அல்லது தண்ணீர் எங்களுக்கு இல்லாவிட்டால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையே கொண்டு நடத்த முடியாது. உணவு இல்லாமல் கூட கொஞ்ச நாள் இருந்து விடலாம், ஆனால் நீர் இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் இருக்க முடியாது. எனவே இப்படிப்பட்ட தண்ணீரை நாம் சேமிக்கிறோமா, அதாவது நாங்கள் அதனை ஆராதிக்க வேண்டாம், சும்மா குழாயை திறந்து விட்டுட்டு பிரஷ் பண்ணும்போது சொல்வார்கள் எங்களுடைய பாடங்களில் அல்லவா, குழாயை திறந்து விட்டுட்டு நாங்கள் பிரஷ் பண்ணிக்கொண்டே அந்த நீர் வீணாகி கொண்டு போகிறது, அவற்றையெல்லாம் நாங்கள் கவனிக்க வேண்டும். முக்கியமாக எங்களுடைய அடுத்த சந்ததியினருக்கு அதனை தெரியப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு அது தெரியாது. நாங்கள் எங்களுடைய வீட்டிலே அதை பழக்கமாக கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்முடைய பிள்ளைகள் அதனை விரயமாக்காமல் அதனை பேணுவார்கள். நிச்சயமாக அவர்கள் வந்து எங்களுடைய பிரதிகள் என்று சொல்வார்கள் இல்லையா, பிள்ளைகள் வந்து எங்களுடைய பிரதிகள். அதாவது அவர்கள் வேறிடம் இருந்து இந்த கெட்ட பழக்கங்கள் இல்லாவிட்டால் இந்த விரயமாக்கும் பழக்கங்களை கற்றுக்கொள்வதில்லை, எங்களை பார்த்துத்தான். ஏதோ ஒரு நேரத்தில் நாங்கள் அறியாமல் செய்தவற்றை நோக்கித்தான் அவர்கள் தாங்கள் அதனை திருப்பி செய்கிறார்கள். எனவே அவர்கள் மீது கோபப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது, நாங்கள் முதலில் எங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். அதே போல நீங்கள் சொன்னீர்கள், இந்த பிரஷ் பண்ணும் பொழுது இல்லாவிட்டால் நாங்கள் ஏதாவது செய்யும் பொழுது இந்த நீரை வந்து விரயமாக்குகிறோம். இந்த நீரை விரயமாக்குவதற்கு வந்து நான் என்ன காரணம் என்று நினைக்கிறேன் என்றால், முதலில் நாங்கள் வந்து எங்களுடைய மனதில் நிறைய விதமான சிந்தனைகள், காலை எழுந்தவுடனேயே நாங்கள் வந்து எதையுமே ரசிப்பதில்லை, இயற்கையிலிருந்து எம்மையே நாம் ரசிப்பதற்கு தவறி விடுகிறோம். அதனால்தான் இவ்வளவு பண விரயம், நேர விரயம் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் வந்து ஒவ்வொரு விடயத்தையும் சொல்வார்கள் ரசித்து செய்ய வேண்டும். அதாவது ஈவன் நீங்கள் பல் துளக்கும் போது கூட அதில் இருக்கும் அந்த நுண்ணியவைகளை எல்லாம் நாம் கவனிப்பதில்லை. நிச்சயமாக பல் துளக்க காலை எழும்ப வேண்டும், காலை கடன் கழிக்க வேண்டும், பல் துளக்க வேண்டும், வேலைக்கு செல்ல வேண்டும் என்று எங்கள் மனதில் வந்து ஒரு என்ன சொல்வது, ஒரு பிளானிங் வந்து அப்படியே இருக்கிறது. நாங்கள் அதற்கேற்ற மாதிரி எங்களை கொண்டு செல்கிறோமே ஒழிய, அந்த பல் துளக்கும் போது எவ்வளவு நுண்ணியமாக துளக்க வேண்டும், அந்த பல் துளக்கும் போது எந்த இந்த பற்கள் எல்லாம் நாங்கள் கவனிக்கிறோம் என்று கூட நாங்கள் கவனிப்பதில்லை. அந்த சிந்தனை நமக்கு இருந்தால் இங்கு வந்து இந்த தண்ணீர் எங்களுடைய பைப்பில் இருந்து வழிந்து கொண்டிருக்கும் அந்த சத்தம் கூட எங்களுக்கு கேட்கும். இது வந்து கேட்பதில்லை, ஏனென்றால் எங்களுடைய நினைவு வந்து வேறெங்கோ. நாங்கள் பல் துளக்கும் போதே காலை என்ன சாப்பாடு, நாங்கள் ரெடி ஆகி விட்டோமா, இந்த நேரத்துக்கு நாங்கள் இந்த வீட்டை விட்டு இறங்கி விடலாமா, நேரத்திற்கு நாம் வேலை இடத்தை சென்று அடைந்து விடலாமா என்பது பற்றி மட்டும்தான் எங்களுடைய சிந்தனையில் சென்று கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் வந்து எல்லாவற்றையும், இயற்கையை மட்டுமல்ல எல்லாவற்றையும் ரசிக்கும் ஒரு தன்மைக்கு வர வேண்டும். பல் துளக்குவது என்று சொன்ன போது ஞாபகம் வந்தது, இயற்கையாகத்தான் நம்முடைய முன்னோர்கள் பல்லை துளக்கினார்கள், அதாவது வேப்பங்குச்சி கொண்டு துளக்கினார்கள் அல்லது கறி கொண்டு துளக்கினார்கள். நீங்கள் இப்பொழுது பார்த்தீர்கள், இந்த பேஸ்டில் எல்லாம் சாக்கோல் பேஸ்ட் என்று வருகிறது. ஏனென்றால் அது கறி, நாங்கள் துளக்கியதுதான், அதனை நாங்கள் எப்பொழுதோ கைவிட்டு விட்டோம், இவர்கள் மறுபடியும் அதனை கொண்டு வந்து எங்களுக்கு விலையாக ஒரு பெரிய விலை போட்டு தருகிறார்கள் அல்லவா. இப்படி இயற்கையை நாங்கள் யோசித்து கொஞ்சம் யோசித்தோம் என்றால் நம்முடைய முன்னோர்கள் ஏன் இப்படி செய்தார்கள், அல்லது இதில் ஏதாவது விஞ்ஞான பூர்வமான விஞ்ஞான ரீதியான விளக்கங்கள் இருக்கின்றன, அல்லது எதற்காக, நம்முடைய உடலுக்கு நலன் கொடுப்பதற்காகத்தான் அவர்கள் பல விடயங்களை நம்முடைய வாழ்க்கையோடு இணைத்தார்கள். அந்த இணைப்புகளை நாங்கள் கொஞ்சம் யோசித்து நாங்கள் கண்டுபிடித்து அதையும் நாங்கள் ஃபாலோ பண்ணினால், நாங்கள் அதனை பின்பற்றினால் நிச்சயமாக இயற்கையோடு ஏதோ ஒரு வகையில் நாங்கள் தொடர்பு பட்டிருப்போம். நிச்சயமாக சுமதி, இந்த காலத்தில் நாங்கள் வந்து எதையெல்லாம் விடுகிறோமோ அதையெல்லாம் பணமாக மாற்றுவதற்காக மற்றவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அதற்கெல்லாம் இடம் கொடுக்காது நாம் மீண்டும் இந்த இயற்கையோடு சென்று சேர வேண்டும். அது மட்டுமல்லாமல் தொடரப்போகும் அடுத்த செக்மெண்ட் கூட மொழியும் மனிதனும் இயற்கையோடு சம்பந்தப்பட்டது. நேயர்கள் பார்த்து அனுபவியுங்கள். ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஆங்கிலத்திற்கு போலியாக சேர்க்கப்படுகிற பல பெருமைகள் குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆங்கில நாட்காட்டி என்பது பொருத்தமற்றது, அது கிரேக்க ரோமானியத்திலிருந்து வந்தது என்பதை பார்த்தோம். அதுபோல இன்றைக்கும் தமிழ்நாட்டில் பல கடைகளில் ஆங்கில மருந்து கடை என்று எழுதியிருப்பதை பார்க்கலாம். அந்த மருந்துகளுக்கும் அந்த மருத்துவ முறைக்கும் ஆங்கிலத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை.
சரியாக சொன்னால் அது ஆங்கில மருத்துவமே இல்லை, அதனை நாம் ஐரோப்பிய மருத்துவ முறை என்றோ அல்லது அலோபதி மெடிசன்ஸ் என்றோ சொல்ல வேண்டும். இந்த அலோபதி என்கிற சொல்லே ஹோமியோபதி என்கிற மருத்துவ முறை வந்ததற்கு பிறகு ஹோமியோபதியை கண்டுபிடித்த ஜெர்மானிய மருத்துவர் வைத்த பெயர்தான் அலோபதி என்பது. இந்த பெயரை கூட இங்கிலாந்து சூட்டவில்லை என்பதையும் நாம் குறித்து கொள்ள வேண்டும். எனவே அலோபதி என்பது மாற்று மருத்துவம் என்று பொருள். அதாவது ஹோமியோபதி என்பது எந்த நோய் நம்மை தாக்கி இருக்கிறதோ அந்த நோயை கொண்டே அதனை தீர்ப்பது. ஹோமோசெக்ஸ் என்று நாம் படிக்கிறோம், ஒரே இனம் சார்ந்தவர்களுக்கு இடையிலே ஏற்படுகிற உறவை ஹோமோசெக்ஸ் என்று சொல்வது போல ஹோமியோபதி என்பதை தமிழில் ஒல்லியல் மருத்துவம் என்று கூறுகிறார்கள். ஒரே போக்குடைய நோயை இன்னொரு நோயால் குணப்படுத்துவது, இந்த நோய்க்குரிய மருந்தை இந்த நோயிலிருந்தே குணப்படுத்துவது என்பது ஹோமியோபதி என்பதுதான். ஆனால் அப்படி இல்லாமல் மாற்று குணமுடையதை கொண்டு இதனை மாற்றுவது என்பது அலோபதி என்றால் வேற்று மருத்துவம், மாற்று மருத்துவம். ஹோமியோபதி என்றால் ஒரே வகையான மருத்துவம். அந்த ஹோமியோபதியை கண்டுபிடித்த ஜெர்மானியர் தான் அலோபதி என்று பெயர் வைக்கிறார். ஆனால் அது எப்படியோ ஆங்கில மருத்துவம் என்று ஆகிவிட்டது. அது ஐரோப்பாவில் இருந்து வந்த மருத்துவ முறை அவ்வளவுதான். இப்படி ஆங்கிலத்துக்கு பல்வேறு விதமான பெருமைகள் தவறுதலாகவே சேர்ந்து அது நிலை பெற்று விட்டன. எனவே இப்படியெல்லாம் இந்த மாற்று செய்திகளை நாம் கணக்கிலே கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனாலும் கூட இவை அனைத்தையும் தாண்டி இன்னமும் சொன்னால் ஆங்கிலம் மிகப்பெரிய ஜனநாயக மொழி என்று சொல்லுகிறார்கள், அப்படியும் சொல்ல முடியாது. ஆப்பிரிக்க மக்களை கேலி செய்கிற பல சொற்கள் பல தொடர்கள் ஆங்கில மொழியிலே இருக்கவே செய்கின்றன. நாம் விளையாட்டாக படிக்கிற டாம் அங்கிள் கதை என்பதெல்லாம் ஆப்பிரிக்கர்களை கேலி செய்கிற கதைகள்தான் என்பது பலருக்கும் தெரியாது. எப்படி இங்கே சர்தார் ஜோக்குகள் என்று சொல்லி பஞ்சாபில் இருக்கிற சீக்கியர்களை இழிவுபடுத்துகிற மாதிரியான நகைச்சுவைகள் சொல்லப்படுகின்றனவோ, ஏதோ பஞ்சாபியர்கள் அனைவரும் அறிவற்றவர்கள் வெறும் முரடர்கள் என்பதைப் போல பஞ்சாபியர்களிலே அறிவு கூர்மை படைத்த ஆயிரம் பேர் இருக்கிறார்கள். எனவே ஒரு இனத்தை கேலி செய்வதற்கு இன்னொரு இனத்திலிருந்து சில கதைகள் உருவாக்கப்படுவதைப் போல டாம் அங்கிள் தொடங்கி பிரவுன் ட்ரம்பட் தொடங்கி எல்லாம் ஆப்பிரிக்கர்களை கேலி செய்வதற்காக ஆங்கில உலகில் இன்றைக்கும் உலவிக் கொண்டிருக்கிற தொடர்கள். நீக்ரோ என்கிற சொல்லே இன்றைக்கு ஏற்கப்படக்கூடாது என்கிற சொல்லாக ஆகியிருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் அந்த சொல்தான் ஆட்சி புரிந்தது. எனவே மற்ற இனத்தை கேலி செய்கிற தொடர்களை வைத்திருக்கிற மொழி ஒரு ஜனநாயக மொழியாக இருக்க முடியாது. பெண் விடுதலைக்கான மொழி ஆங்கிலம் தானா என்று கேட்டால் இல்லை. பெண்களை குறை சொல்கிற கேலி செய்கிற பல தொடர்கள் ஆங்கிலத்திலேயும் இருக்கின்றன. எனவே அது உலக மொழியோ ஜனநாயக மொழியோ பெண் விடுதலை மொழியோ அறிவியல் மொழியோ இல்லை என்பதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. காரணம், உலகத்தில் எந்த ஒரு மொழியும் அறிவியல் மொழி என்றும் மூடநம்பிக்கை மொழி என்றும் சொல்ல முடியாது. எந்த ஒரு மொழியையும் ஜனநாயக மொழி என்றும் சர்வாதிகார மொழி என்றும் சொல்ல முடியாது. அந்த மொழியில் ஜனநாயக தன்மைகளும் இருக்கும், சர்வாதிகார கூறுகளும் இருக்கும், அறிவியல் செய்திகளும் இருக்கும், மூடநம்பிக்கைகளும் குவிந்து கிடக்கும். எல்லா மொழியிலும் எல்லா கருத்துகளும் இருக்கும். மொழி என்பது பல்வேறு கருத்துக்களை கொண்டது. எனவே மொழிக்கு அதில் இருக்கிற ஒரு கருத்தை வைத்துக் கொண்டு பெயர் சூட்ட முடியாது என்கிற வரைக்கும் எல்லா வாதங்களும் சரியானவைதான். ஆனாலும் இவை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு சிந்தனையை நாம் நெஞ்சில் தேக்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. இத்தனை காரணங்களால் ஆங்கிலம் உலக மொழி இல்லை என்பதால், ஆங்கிலத்தில் மட்டும்தான் அறிவியல் இருக்கிறது என்பது போலித்தனமான கூற்று என்பதால், ஆங்கிலத்திலும் மூடநம்பிக்கைகள் இருக்கின்றன என்பதால், ஆங்கிலத்தை ஒட்டுமொத்தமாக நாம் புறக்கணித்து விடலாமா, தமிழர்களுக்கு தமிழே போதுமா என்று கேட்டால் அந்த கேள்விக்கான விடை மிக முகாமையானது. அது குறித்து நாம் சிந்தித்தே ஆக வேண்டும் என்று தோன்றுகிறது. மொழியும் மனிதனும் பார்த்து விட்டு வந்தோம். வணக்கம், தமிழோடு இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். இயற்கை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. எனவே இயற்கை பற்றி நாங்கள் உண்மையிலேயே இயற்கையை ஆராதிக்கிறோமா என்று நம்மை நாங்களே ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டோம் என்று சொன்னால், எங்களுக்கு தெரியும் நாங்கள் காலையில் எழுந்தவுடன் எவ்வளவு பரபரப்பான சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லது பரபரப்பான ஒரு ஆரம்பத்தை நாங்கள் எதிர்கொள்ளும் போது ஒரு நிமிடம்
அல்லது அரை நிமிடங்கள், இந்த அரை நிமிடம் இந்த கதவை திறந்து அல்லது எண்ணலை திறந்து எங்களுடைய திரைச்சீலையை விலக்கி வெளியிலே நாங்கள் பார்வையை செலுத்தி அந்த சூரிய உதயத்தின் அழகை ரசித்து அல்லது குருவிகள் பறவைகள் பறப்பதை ரசித்து மரங்களை பார்த்து அல்லது இயற்கையாக மனிதர்கள் சென்று கொண்டிருப்பதை கூட பார்க்கும் போது எங்களுடைய மனது மிக இலகுவாக ஆகிவிடும். எனவே அப்படியான விடயங்களை, சின்ன சின்ன விடயங்களை நாங்கள் எங்களுடைய இயற்கையோடு ஒன்றி போதலை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நினைத்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக பண்டைய காலத்தில் இருந்து இந்த இயற்கை எங்களுடனேயே வந்து இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இந்த இயற்கை எங்களோட பயணித்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் வந்து இப்பொழுது இயற்கையை விட்டு சிறிது விலகி விலகி சென்றாலும் கூட எப்பொழுதாவது யாரோ சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன், அதாவது சூரியனே நீ வராதே எனக்கு இருக்குவதே போதும், சந்திரன் நீ வராதே எனக்கு இருக்கிறதே போதும் என்று சொன்னால் கூட அவர்கள் கேட்பதில்லை. என்னுடைய வேலை இதுதான், நான் வந்து விட்டு போகிறேன், நீ பாவிப்பதும் பாவிக்காததும் உன்னுடைய விருப்பம் என்று கூறுவது போல நாங்கள் கூட இந்த தொழில்நுட்ப கருவிகள் இந்த தொழில்நுட்பத்தோடு சார்ந்து போகாமல் சிறிது கூட இந்த இயற்கையை மதிக்க வேண்டும். இயற்கையோடு ஒன்றித்து வாழ்ந்துதான் பாருங்களேன் எப்படி எங்களுடைய வாழ்க்கை சிறிது மாற்றம் பெறுகிறது என்று. இல்லையா? நிச்சயமாக அருமையான ஆலோசனை நிஷா. அந்த ஆலோசனையோடு நாங்கள் மற்றைய பகுதி இன்றைய பத்திரிகை கண்ணோட்டத்திற்கு செல்ல வேண்டும். மும்மொழிகளிலும் இருந்து தாயகத்தில் இருந்து வந்திருக்கும் பத்திரிகை கண்ணோட்டம். பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய தினமும் ஸ்ரீலங்காவின் கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய இடங்களிலிருந்து வெளியாகும் பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்க்க உள்ளோம். அந்த வகையில் இன்றைய தினம் என்னுடன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இணைந்திருக்கின்றார் ஷாலினி. வணக்கம் ஷாலினி. வணக்கம் டாஷினி. வணக்கம் நேர்களே. ஆம் ஷாலினி, இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையினை பார்ப்போம். சாட்சியம் அளிக்குமாறு கட்டாயப்படுத்த முடியாது, அர்ஜுன் அரோசியஸ் விவகாரத்தில் ஜனாதிபதி ஆணைக்குழு தீர்மானம் எனும் தலைப்பிலான செய்தியை வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மற்றொரு செய்தியாக, மாணவி வித்யா படுகொலை வழக்கின் தீர்ப்பு 27ஆம் தேதி, ட்ரயல் அட்பார் நீதிமன்றம் அறிவிப்பு எனும் தலைப்பான செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இதேவேளை மற்றொரு செய்தியாக, மஹிந்த ராஜபக்ஷ மீது தற்போது யார் வேண்டுமானாலும் வழக்கு தொடரலாம், அரசாங்கம் அறிவிப்பு எனும் தலைப்பிலான செய்தி சுகாதார அமைச்சர் ராஜித் சேனாரத்னவின் புகைப்படத்துடன் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு செய்தியாக, பாஸ்கரலிங்கம் புலிகளுக்கு நிதி வழங்கியமையை நிரூபிக்க முடியுமா, பந்துலபிடம் அமைச்சர் ராஜித கேள்வி எனும் தலைப்பிலான செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இவைகள் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் வெளியான பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்து தினக்குரல் பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக, ஆதாரம் இருந்தால் விசாரணை, யுத்த இழப்பிற்கு அரசு பொறுப்பல்ல அமைச்சர் ராஜித கூறுகின்றார் என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது போர் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சரியான காரணங்களுடன் குற்றச்சாட்டுகள் இருக்குமாயிருந்தால் அது தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு அரசாங்கம் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ள அமைச்சரவை இணை பேச்சாளரான அமைச்சர் ராஜித சேனாரத்ன. ஆனால் யுத்தத்தின் போது களத்தில் ஏற்பட்ட நேரடியான சம்பவங்கள் தொடர்பாக அரசாங்கம் எவ்வளையிலும் படையினர் பக்கமே இருக்கும் என தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. வடமர் செய்தியாக, ஜனாதிபதி வெளியிட்ட வர்த்தமானி அரசியலமைப்புக்கு முரணானது என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தை செயற்படுத்துவதற்கான வர்த்தமானியை தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி வெளியிட்டிருப்பதானது அந்த அலுவலகத்தை செயல்படுத்துவதற்கான சட்டப்பூர்வ தனிமையை கேள்விக்குள்ளாக்கியுள்ளதாக மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. கட்டமிடப்பட்ட செய்தியாக, நாளை கொழும்புக்கு வர வேண்டாம் அரச மருத்துவ அதிகாரிகள் கோரிக்கை என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது சைட்டம் தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆரம்பிக்கப்பட்டுள்ள வாகன பேரணி நாளை வெள்ளிக்கிழமை கொழும்பை வந்தடைய உள்ள நிலையில் அத்தியாவசிய தேவைகள் எதுவுமின்றி கொழும்பு நகருக்கு வர வேண்டாம் என அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் மக்களை அறிவுறுத்தியுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. வடமர் செய்தியாக, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இலங்கையை கைவிட மாட்டா, கிசைன் கூறியது சொந்த கருத்து என்கின்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இலங்கைக்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்க தயாராக இருப்பதனால் ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் ஐநா உயர்ஸ்தானிகர் அல் கிசைன் இலங்கை தொடர்பாக வெளியிட்ட கருத்தை அவரின் நிலைப்பாடாக மட்டுமே அரசாங்கம் பார்ப்பதாக அமைச்சரவை இணை பேச்சாளரான அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. ஆஷாலினி, அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள சுடரொளி பத்திரிகையினை பார்ப்போம். இன்றைய சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தியாக, ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை பணயம் வைத்து வரிச்சலுகை கோருகின்றது சீனா.
குழப்பத்தில் தவிக்கின்றது இலங்கையினம் தவிர்க்கான செய்தி பிரதானமாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அம்பாந்தோட்டை துறைமுகத்தை குத்தகைக்கு எடுத்துள்ள சீன நிறுவனம் இலங்கை அரசிடம் முழுமையாக வரிச்சலுகை கோரியுள்ளதால் அதை வழங்குவதா இல்லை என்ற விடயத்தில் தேசிய அரசுக்குள் கடும் கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளதாக அரசு தரப்பு தகவல்கள் தெரிவிப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை மற்றொரு செய்தியாக, சுவிஸ்குமார் தப்பிக்கு உதவிய லலித் பிணையில் விடுவிப்பு. வெளிநாடு செல்ல தடை விதிப்பு எம் தலைப்பின் ஒரு செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது, யாழ் புங்குடுதீவு மாணவி வித்யா படுகொலை வழக்கின் சந்தேக நபர்களில் ஒருவரான சுவிஸ்குமாரை தப்பிக்க உதவி செய்தார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட வடக்கு மாகாண முன்னாள் பிரதி போலீஸ் அதிபர் லலித் ஜெயசிங்க கடும் நிபந்தனைகளுடன் நேற்று பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை மற்றொரு செய்தியாக, போர்க்குற்ற விசாரணை காணி விடுவிப்பு, ஆமை வேகத்தில் இலங்கை அரசு. பிரதமர் முன்னிலையிலேயே ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் காட்டம் எனும் தலைப்பிலும் இங்கு ஒரு செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதேவேளை மற்றொரு செய்தியாக, ஐநா தீர்மானத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த இலங்கைக்குள் சர்வதேச நாடுகள் அழுத்தம் கொடுப்பது எவ்வாறு, பிரிட்டன் தூதுவருடன் சம்பந்தன் பேச்சு எனும் தலைப்பிலும் இங்கு ஒரு செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதேவேளை மற்றொரு செய்தியாக, மஸ்கெலியாவில் கிரீஸ் பூதங்கள், 11 மாணவர்கள் வைத்தியசாலையில் எனும் செய்தி புகைப்படத்துடன் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மஸ்கெலியா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட காட்டு மஸ்கெலியா தோட்டத்தின் லெங்கா பிரிவில் உள்ள மாணவ மாணவிகளை நேற்று காலை கிரீஸ் பூதங்கள் அச்சுறுத்தியதால் அப்பகுதியில் பெரும் அச்சமும் பதற்றமும் ஏற்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆம்டாஷினி, அடுத்து ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். டெய்லி மிரர் பத்திரிகையுடைய பிரதான செய்தியாக, பிணைமுறை மோசடி விவகாரம் தொடர்பில் அலோசியஸிடம் சாட்சியம் அவசியம் எனவும், சாட்சியம் வழங்கும்படி அழுத்தம் பிரயோகிக்க கூடாது என்கின்ற செய்தி பிரதான செய்தியாக பிரசுரமாகியிருக்கிறது. அதுபோன்று மற்றொரு செய்தியாக, 2018 வரவு செலவு திட்டத்திலும் இம்முறையும் அதிக நிதி பாதுகாப்பு செலவினங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதேபோன்று சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக, 20வது திருத்த சட்டத்தை எதிர்த்த 2 மாகாண சபைகளைச் சேர்ந்த 4 அமைச்சர்கள் வெளியேற்றம் என்கின்ற செய்தி பிரதான செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது. அதுபோன்று மற்றொரு செய்தியாக, அர்ஜுன மகேந்திரனை 19ஆம் தேதி விசாரணைக்கு ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முன்னிலையாகுமாறு ஒரு செய்தி காணப்படுகின்றது. நல்லது நேர்களே, இன்று மேலுள்ள நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருந்தார் ஷாலினி. நன்றி ஷாலினி. நன்றி டாஷினி. நன்றி நேர்களே. ஆம் நேர்களே, தொடர்ந்தும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகும் பத்திரிகை செய்திகளுடன் இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம் அன்புறவர்களே, இன்றும் கூட நாளிதழ்களின் பார்வையோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றும் இலங்கையின் வடபகுதியிலே இருந்து வெளிவரக்கூடிய பிரதான நாளிதழ்களான உதயன், காலைக்கதிர், வலம்புரி ஆகிய நாளிதழ்கள் நமது பார்வைக்காக கிடைத்திருக்கின்றன. அவற்றிலே முதலில் நாம் உதயன் நாளிதழை நமது பார்வைக்காக எடுத்துக் கொள்வோமாக இருந்தால், அதனுடைய பிரதான தலைப்பாக அமைந்திருப்பது பொறுப்பு கூறல் முன்னெடுப்புகள் ஆமை வேகத்தில் ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழு ரணிலிடம் நேற்று நேரில் சாடல். போர்க்குற்ற விசாரணைகளை ஆரம்பிப்பது தொடர்பில் இலங்கை அரசு ஆமை வேகத்துடன் செயற்படுகின்றது என்று ஐரோப்பிய ஒன்றிய குழு விசனத்துடன் தலைமை அமைச்சர் ரணில் விக்ரமசிங்கவிடம் நேரிடையே சுட்டிக்காட்டியிருந்தது. GSP+ வரி சலுகையை இலங்கைக்கு மீள வழங்குவது தொடர்பிலும் பொருளாதார விவகாரங்களை ஆராய்வதற்காகவும் பிரசல்ஸில் இருந்து கொழும்பு வந்த குழுவினர் தலைமை அமைச்சர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசியல் பிரதிநிதிகளை நேற்று சந்தித்து பேசினர். அதன்போது அவர்கள் மேற்கண்டவாறு தெரிவித்திருப்பதாக ஒரு நிலப்படுத்தி தாங்கியமான அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. சம்பந்தன் உயிருடன் உள்ளவரை மாற்றுத் தலைமை தேவையற்றது, முதல்வர் வி கே திடம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் உயிருடன் இருக்கும் வரை மாற்றுத் தலைமை பற்றி பேசுவது பொருத்தமாக இருக்காது என்று வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். சுவிஸ்குமாரை விடுவித்த வழக்கிலே பிணையில் வெளியே வந்தார் முன்னாள் DIG ஜெயசிங்க என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், சிறுமியை காணொலி எடுத்ததாக அரசு உத்தியோகத்தர் மீது துர்நடத்தை குற்றச்சாட்டு என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், கஞ்சா செய்கையிலும் ராணுவம் ஈடுபடுவாம், அது ஒரு கட்டம் கட்டுப்பட்ட செய்தியாக பிரசுரமாக இருக்கின்றது. இனி நாங்கள் காலைக்கதிர் நாளிதழை எமது பார்வைக்காக எடுத்துக் கொள்வோமாக இருந்தால், அதனுடைய பிரதான தலைப்பாக அமைந்திருப்பது விரும்பியோர் விலகலாம் ஜனாதிபதி ஆணித்தரம், சோகாவினிடம் அவரே நேரடியாக தெரிவிப்பு என்ற தலைப்பிடப்பட்டு அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து கூட்டு எதிரணி பக்கமோ அல்லது வேறு தரப்புக்கோ தாவ விரும்புவோர் விலகிச் செல்லலாம், யாரையும் இங்கு நாம் பிடித்து இழுத்து வைத்திருக்க மாட்டோம். இப்படி சுதந்திர கட்சியின் அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள் ஆகியோருடன் நேற்று முன்தினம் இரவு திட்டவட்டமாகவும் ஆணித்தரமாகவும் உறுதியாகவும் தெரிவித்தார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன என்று அந்த செய்தி தொடர்கின்றது. மஹிந்த பக்கத்திலிருந்து மைத்திரி பக்கம் தாவ 2 முக்கிய தலைகள் தயாராம், ஆனால் அரசுக்குள் இடமளிப்பதுதான் சிக்கல். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் கூட்டு எதிரணியிலே செயற்பட்டு வரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 2 பிரதான தலைகள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பக்கம் தாவுவதற்கு தயாராக உள்ளனராம் என்கின்ற செய்தி அது தொடர்கின்றது. பொது சுகாதார பரிசோதகர் யாழ்நகரிலே நேற்று போராட்டம் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியும்,
நீதிமன்றத்தில் மகிந்தவை நிறுத்தலாம் என்கின்றது அரசு. சில் துணி விடயத்தை அவர் பொறுப்பேற்கின்றமையினால் சில் துணி விநியோக வழக்கிலே குற்றம் சுமத்தப்பட்டு அந்த விடயம் தொடர்பாக சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இருவருக்கும் அந்த விநியோகத்திற்கான உத்தரவை தாமே விடுத்தார் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பகிரங்கமாக ஒப்புக்கொள்கின்றமையால் அந்த விடயத்திற்காக அவரையும் நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தலாம் என்று அந்த செய்தி தொடர்கின்றது. மற்றொரு செய்தியாக, பிரித்தானிய தூதுவர் சம்பந்தன் பேச்சு அவர்களுடைய நிழற்படத்தை தாங்கியவாறு அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இலங்கைக்கான பிரிட்டிஷ் தூதுவர் ஜேம்ஸ் டவுரிஸை நேற்று கொழும்பிலே எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான இரா சம்பந்தனும் கூட்டமைப்பின் பேச்சாளரும் யாழ் மாவட்ட எம்பியுமான எம் ஏ சுமேந்திரன் அவரது இல்லத்திலே சந்தித்து பேசினார்கள். அதன்போது எடுக்கப்பட்ட நிழற்படமே இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. இனி நாங்கள் வலம்புரி நாளிதழை எமது பார்வைக்காக எடுத்துக் கொள்வோமாக இருந்தால் அதனுடைய பிரதான தலைப்பாக அமைந்திருப்பது, நீதிமன்றில் முன்னிலையாக துணிவின்றி தீர்ப்பின் பின் மஹிந்த குற்ற ஒப்புதல் பேச்சு, மோசமான நடிப்பு என சாடுகின்றார் அமைச்சர் துமிந்த. சீத்தை துணி விநியோக வழக்கிலே தீர்ப்பளிக்கும் முன்னரே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நீதிமன்றத்திலே முன்னிலையாக குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கலாம் என்று தெரிவித்துள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துமிந்த திசாநாயக்க, மாறாக அதனை செய்யாமல் தீர்ப்பளிக்கப்பட்டு குற்றவாளிகள் இருவரும் சிறை தண்டனை அனுபவித்து வரும் நிலையில் குற்றத்தை ஒப்புக்கொள்வது மோசமான நடிப்பு எனவும் சாடியுள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. வித்யா படுகொலை வழக்கிலே எதிரி தரப்புகள் தொகுப்புரை, வித்யாவின் தலையில் துப்பாக்கியால் தாக்கிய காயம் காணப்பட்டது, அரசு தரப்பு சாட்சிகளில் முரண்பாடு, குற்றத்தை நிரூபிக்க ஆதாரமில்லை, இயலாமையின் வழிபாடே பயங்கரவாத தடை சட்டம், அனைவரும் நிரபராதிகளே என்ற தலைப்பின் கீழே அந்த செய்தி வரையப்பட்டிருக்கின்றது. நல்ல நண்பர்களே, இத்துடன் நாளிதழ்களின் பார்வையை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பத்திரிகை கண்ணோட்டத்தினை தொடர்ந்து மீண்டும் நாங்கள் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியோடு இணைந்து இருக்கிறோம். இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டோம் ஸ்ரீமதி. அதாவது பத்திரிகைகள் ஊடாக இப்பொழுது செய்திகளை தெரிந்து கொள்ளும் நாள் இது. பண்டைய காலத்தில் இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்து இயற்கை மூலமாகவே செய்திகளை அறிந்து கொள்ளும் அந்த காலங்கள் எல்லாம் இருந்தது. அந்த காலங்களை எல்லாம் நாங்கள் இப்பொழுது இந்த திரைப்படங்களின் மூலமாகவும் கதை புத்தகங்களின் மூலமாகவும் தான் அறிந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஆமாம். ஒரு முடிவு என்று இருந்தால் ஆரம்பம் இருக்க வேண்டும், அதுவும் இயற்கை தான். ஒரு சூரியன் உதித்தால் அது மறைய வேண்டும். எனவே இப்படியான இயற்கை பல விடயங்களை எங்களுக்கு சொல்லி தருகிறது, தத்துவங்களை. நாங்கள் ஒருவர் இறந்து விட்டால் அல்லது ஒருவர் நம்முடன் கோவித்துக் கொண்டு பேசாமல் இருந்தால் கஷ்டப்படுகிறோம் அல்லது கவலைப்படுகிறோம், அழுது தீர்க்கிறோம். ஆனால் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு ஆரம்பத்திற்கு, ஏதாவது ஒரு ஒரு நட்பின் ஆரம்பம் அல்லது ஒரு வாழ்க்கையின் ஆரம்பத்திற்கு ஒரு முடிவு என்பது கண்டிப்பாக இருக்கும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டாலும் அந்த இயற்கையின் நியதி எங்களுக்கு சொல்லித்தந்த பாடமாக அதனை நாங்கள் கொண்டால் எங்களுடைய வாழ்க்கை மிக மிக இனிமையானதாக இருக்கும். சரி நேர்களை, இத்தோடு இன்றைய வணக்கம் தமிழை முடித்துக் கொள்கிறோம், நிறைவு செய்கின்றோம். இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவர்கள் நிஷா நிஷாந்தன், சுமதி சுரேஷன். நன்றி, வணக்கம் நேர்களே. வணக்கம்.